சிவனோட செறிபாதி வேலனுக்கு தாயாகி அம்மா நீ வாரும் அம்மா. வெட்டருவா பொட்டுக்காரி எடுத்த நாட்டு சேலகாரி உலகத்தில் நாயகி அம்மா. நான் பாட என் தாயாட இடுகாட்டு வேயல்லாம் பறக்க சிவனோட செறிபாதி வேலனுக்கு தாயாகி அம்மா நீ வாரும் அம்மா. வெட்டருவா பொட்டுக்காரி எடுத்த நாட்டு சேலகாரி உலகத்தில் சக்தி வாய்ந்தது. இது எங்களுடைய ஐந்து தலைமுறைக்கு முன்னால் இந்த ஓங்காளியம்மன் கோயிலை உருவாக்கினார்கள். அந்த அதில் வந்து எங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனார் அவர்கள் வந்து இந்த ஓங்காளியை திறந்த கோயிலிருந்து ரெண்டாயிரத்தில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தோம். இந்த கோயில் இப்பொழுது இப்பொழுது இந்த கோயிலை 2018 கும்பாபிஷேகம் புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்தோம். இதனுடைய சிறப்புகள் எடுத்துரைத்தால் சொல்லி அடங்காது. இந்த கோயிலுக்கு இந்த எப்பொழுது இந்த கோயில் உற்பத்தியானதோ அந்த காலத்தில் இருந்த அந்த பூசாரியோடும் இதில் வந்து ஒரு பாட்டம் 3 தலைமுறை 4 தலைமுறையாக அவங்களே தான் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த
ஸ்ரீ ஓங்காளியம்மன் கானகிரி புதூர் ஓங்காளியம் என்றால் இந்த சுற்று வட்டாரத்திலேயே தெரியாத ஆட்களே இல்லை. இந்த நாலு நாட்களுக்கும் நாடகம் நடைபெறும். ஸ்ரீ ஓங்காளியம்மனுடைய சக்தி வந்து மிகவும் அற்புதமான சக்தி. இங்கே வந்து அக்கினி குண்டம் என்பது ரொம்ப பிரதிஷ்டி பெற்றது. அக்கினி குண்டம் என்பது 60 அடி அக்கினி குண்டம். அக்கினி குண்டத்தில் வந்து இறங்குவர்கள் வந்து பல நூற்றுக்கணக்கானோர் இங்கே வந்து விரதம் இருந்து அக்கினி குண்டத்தில் இறங்குவார்கள். இங்கே வந்து மாசி மகத்தில் பண்டிகை, மாசி மகத்தில் பண்டிகை வரும். மாசி மகத்தில் பண்டிகை வரும்போது 5 நாட்கள் தொடர்ச்சியாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு ஆராதனை, சிறப்பு வழிபாடு அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் வந்து நந்தாதீபம், கார்த்திகை மாதம் நந்தாதீபம் ஏற்றிவிட்டால் தொடர்ந்து 3 மாதத்திற்கு நந்தாதீபம் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதால் இங்கு வந்து ஸ்ரீ ஓங்காளியம்மன் வந்து இந்த பகுதியிலே வந்து இது காரைக்குறிச்சி புதூரில் தான் இருக்கிறது. இந்த வட்டாரத்திலேயே வந்து பார்க்க போனால் செல்லம்பட்டியிலிருந்து காரைக்குறிச்சி, கலாக்கொட்டை எந்த இந்த ஏரியாவில் எங்கேயுமே வந்து ஸ்ரீ ஓங்காளியம்மன் இல்லை. எல்லாம் கிராம தேவதைகள் வந்து மாரியம்மன் மட்டும்தான் இருக்கிறது. ஸ்ரீ ஓங்காளியம்மன் என்பது வந்து இப்போ ரொம்பவும் பிரதிஷ்டி பெற்ற தெய்வம். கொடுத்த கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எது என்று கேட்டால் ஸ்ரீ ஓங்காளியம்மன். அவள் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால் காலங்காலமாக இங்கே பூஜை, டெய்லி பூஜை, தினமும் பூஜை நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் வழிபாடு நடத்தி கொண்டே இருப்பார்கள். சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கும். மகாமுனி என்பது முனி, முனீஸ்வரன் வந்து இங்கே வந்து 9 முனீஸ்வரன் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரி திருவிழா நடப்போம். அதே மாதிரிங்க திருவிழா வந்து நாங்கள் தனியாக வந்து ஆடி மாதம் அதுக்கு தனியாக திருவிழா எடுப்போம், வேலை எடுப்போம் நாங்கள். சரிங்க, இந்த கோவிலுன்னு பார்த்தீங்கன்னா தர்மகர்த்தா இருப்பாங்க இல்லைங்களா? இருக்கிறாங்க. எத்தனை தலைமுறையாக அங்கே வந்துட்டு இருக்காங்க? யார் அவங்க தர்மகர்த்தாலாம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க காலகாலம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க பெயர் சொல்லுங்க. அவங்க பேர் அவர் வரலாஜி கொடுத்துருந்தார் தர்மகர்த்தா. அவர் இறந்துட்டாரு. அவங்க பையன் ஈஸ்வரன் கொடுத்துருக்காருங்க. அவர் இருந்துட்டாருங்க. தலைவர் வழிநடத்தி செய்கிறாருங்க. தலைவர் வழிநடத்தி செல்றாருங்க. கத்தி அழைக்கிறது வந்து கும்பமாளிக்கும் பொழுதுங்க அந்த கத்தி எடுத்து வந்து அம்மனை வழிபட்டு சத்தி அழைக்கிறது வந்து அவங்களுக்கு தான் அந்த உரிமையெல்லாம் இருக்குதுங்க. சரிங்க, இப்போ நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகளாக இந்த ஓங்காளியம்மனுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு வரீங்க? எத்தனை பரம்பரையாக வந்து? நாங்கள் 3 தலைமுறையாக நாங்கள் பூஜை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன், நாங்கள், எங்கள் பையன் பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. 4 தலைமுறை. நாலு பகை அவங்க படிச்சிருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8வது வரைக்கும் தான் படித்தேன். மகன் என்ன படிச்சிருக்கேன்? மகன் வந்து எம்பி பண்ணியிருக்கிறாங்க. எம்பி பண்ணியிருக்கேன். பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணுவோம். படிச்சிருந்தாலுங்க இந்த தெய்வம் வந்து குலதெய்வம் மாதிரிங்க. இந்த தெய்வத்துக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வேலைக்கு வந்தது கூட போக நின்றாப்பிலங்க. 4 தலைமுறைகளை தொடர்ந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறதுனால சென்னைக்கு வந்து வேலை, உண்மையாலுமே வேலை வந்தது போல எங்கள் பையன் வந்து வேலைக்கு நான் போகலப்பா, இங்கே இருந்து அம்மனை வந்து நான் வழிபடணும், அதுக்கு வந்து நான் தொண்டு செய்யணும் அப்படின்னு அந்த என்னுடைய பையன் வந்துங்க எனக்கு தொண்டு செஞ்சு. நீங்கள் 8வது படிச்சீங்க அப்பா? ஆமாங்க. அப்பா அப்பா என்ன படிச்சிருக்காங்க? நம்மளோட அப்பா தண்டல்லா இருந்தாருங்க. அதான் நீங்கள் முனிசிபல் அந்த காலத்து முனிசிபலோட தண்டல்லா கட்டலாம். ஆனால் எம்இ முடிச்சுட்டு இப்போ ஓங்காளியம்மனுக்காக மகன் வந்து சேவை பண்ணி 4 தலைமுறையாக தொடர்ந்து முன்னோர்கள் காலத்தில் எல்லாரும் சேர்ந்து எங்கள் பாட்டனுடைய அப்பன் தலைமுறையில் இந்த சாமியை கொண்டு வந்தார்களாம். அதிலிருந்து அந்த சாமியை கொண்டு வந்ததுனால நாங்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற திருக்கோடி கம்பம்,
கொடி திருக்கொடி ஏற்றுறது, அந்த பக்கம் கொடிசீலை கம்பம் இருக்கும், அந்த கொடிசீலை ஏற்றுறது, அந்த முத முத சாமி சக்தி அழைத்துட்டு வரும்போது அதை நாங்கள் தான் தாளாட்டி கொடுத்து உள்ள வைப்போம். எங்களுக்கு அது பாரம்பரியமாக அந்த முன்னோர்கள் 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுதும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கோவிலுக்காக நன்றாக நல்ல முறையில் இரு வேலையும் பூஜையும் செய்து மிக ஓங்காளிக்கு சக்தியை உற்பத்தி மக்களுக்கு எல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இருப்பதற்கு இந்த கோயில் பூசாரி இரண்டு கால பூஜையும் செய்வதனால் அதுக்கு சக்தி அதிகம் படைத்து மக்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்கிறது என்பதை பணிபுரிகிறேன். வரரா முனிஸ்வரம் வரரா, குதிரையின் மீதேறி முனிஸ்வரம் வரரா. வரரா முனிஸ்வரம் வரரா, குதிரையின் மீதேறி முனிஸ்வரம் வரரா. ஈசனவன் அம்சமாகி முனீஸ்வர வரரா, வரரா முனீஸ்வர வரரா. சூலவடி பானையங்கள் முனீஸ்வர வரரா, வரரா முனீஸ்வர வரரா. நீதி நியாயம் வழங்கிடவே முனீஸ்வர வரரா, வரரா முனீஸ்வர வரரா. காவல் தெய்வமானயங்கள் முனீஸ்வர வரரா, வரரா முனீஸ்வர வரரா. வரரா முனீஸ்வர வரரா, குதிரையின் மீதேறி முனீஸ்வர வரரா, வரரா வரரா வரரா. வரரா முனீஸ்வர வரரா, குதிரையின் மீதேறி முனீஸ்வர வரரா. எல்லை காக்கும் எங்க சாமி முனீஸ்வரம் வரரா, வரரா முனீஸ்வர வரரா. கொள்ளை இருட்டு வேளையிலே குதித்தாடி வரரா, வரரா முனீஸ்வர வரரா. பேபி சாசு ஒட்டிடவே முனீஸ்வரம் வரரா.